ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு இடியாப்பம், இடியாப்பம் அரிசியிலேருந்து இடியாப்பம் வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்க ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி 2 கிலோ பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். ஆப்ப அரிசி தான் இது. அதை வந்து தண்ணியில் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நல்லா தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இதை காய வைக்க போகிறோம். தண்ணி இருந்தனால் அந்தளவு சீக்கிரம் காயாது. நம்ம வந்து வெயிலில் வச்சு இதை காய வைக்கணும்னு தேவையில்லை. வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேனு கீழே காய வச்சா போதும். ஓவர் நைட்டை காய வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அதில் இருக்க தண்ணிலாம் ரிமூவ் ஆகும். நம்ம சும்மா சாதாரணமாக வைக்கக்கூடாது. நல்லா அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக விரித்து விட்டு அதை இந்த மாதிரி தூவி விட்டு தான் வைக்கணும். ஏன்னா அப்புறம் தண்ணியோட ஸ்மெல் வந்துடும். நான் வந்து இன்றைக்கி 2-4 டைல்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த இதுலேயே வந்து என்னோடய 2 கிலோ அரிசியும் ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு, காட்டன் துணியில் போட்டு அதை பரப்பி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பரப்பி வச்சு தான் நீங்கள் காய வைக்கணும். இது மறுநாள் காலையில் 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து அரிசி நல்லா காஞ்சிருச்சு. அரிசி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த அரிசி எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னா கடுக்கடுக்குன்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நம்ம கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இதை நம்ம வந்து வீட்டில் மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சோன்னா நம்ம இதை ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஜன்னி வச்சு நல்லா சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ 2 கிலோ இருக்குன்றனால இது நிறையா இருக்குது. நான் வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்படத்தில் போட்டு அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே சம்படத்தெலாம் வச்சு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம அரைக்கணும். ஏன்னா இடியாப்பத்துக்குன்னா ரொம்ப நைஸாக அரைப்பாங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். நைஸாக ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னு தோணுச்சுன்னா, எங்கேயாவது கொஞ்சம் அரிசியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டா இடியாப்பம் செய்கிறதுக்கு நல்லா வராது. இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு. அடுத்து நம்ம இடியாப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் வந்து நான் வந்து இப்போது பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சிட்டு வந்தால் மாவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இது வந்து கண்டிப்பாக சுடுதண்ணி வச்சு தான் பண்ணணும். நான் 2 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணியை வச்சு, எந்த கப்பில் வச்சோமோ சேம் கப்பில் 1.5 கப் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா 50% இப்போவே நமக்கு வந்து மாவு வந்து நல்லா வெந்துடும். அதுக்காக தான் அந்த மாதிரி இதை வச்சு பண்ணுறோம். நமக்கு புளிகிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அது கை பொறுக்கிற சூடு அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பிசைய வந்ததுக்கப்புறம், கையை வச்சு பிசைகிற சூடு பொறுக்கிற வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உங்களால் அதை பிசைய முடியலன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிசைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. எனக்கு அந்த 1.5 கப்பே கரெக்டாக இருந்தது. 2 கப் மாவுக்கு அந்த 1.5 கப் தண்ணி, அது கொஞ்சம் ஆவியாகும். ஆவியானதுக்கப்புறம் எனக்கு இருந்த அந்த 1.5 கப் இது வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ இந்தளவு பக்கம் வரணும். இப்போ நான் மாவை உருட்டி பார்க்குறேன். எனக்கு வந்து உருண்டை பிடிக்க வருது. கொலக்கட்டப்பன்ற மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வருது. ஸோ இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்துக்கு நம்ம கண்டிப்பாக மாவை வந்து பண்ணி ஆகணும். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் வரணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழாய் எடுத்துக்கலாம். இடியாப்பம் புளியிற குழாய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இடியாப்பம் புளியிற அச்சு எடுத்துருக்கேன். இதுதான் இடியாப்பாச்சு. இந்த இடியாப்பாச்சு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து இப்படி உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு, ஏன்னா அந்த குழாய்க்குள்ளே போகணும், அதுக்கேற்ற மாதிரி நான் அதை உருட்டிக்கிறேன். ஒரு ஷேப் வர மாதிரி உருட்டிட்டு நான் இப்போ அந்த இடியாப்ப குழாய்க்குள்ளே நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இடியாப்ப குழாய் புளியே வராது அப்படின்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் என்ன வேணால் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். குழாயில் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு புளிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புளிகிறதுக்கு வரும். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக, ரொம்ப தண்ணி ஊட்டும் பிணைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும். எனக்கு இந்த 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அதை பிணைஞ்சிக்கோங்க. எல்லா மாவுலையும் படுற மாதிரி நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிருக்கணும். ஏன்னா மாவு எல்லா மாவும் 50% கண்டிப்பாக வெந்திருக்கணும்.
அதுக்கப்புறம் நான் இட்லி தட்டில் அன்றைக்கி இட்லி தட்டில் தான் பண்ணுறேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு புளிய ஆரம்பிக்கிறேன். இப்போ மாவு புளிகிறப்ப பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு வந்து குழாயிலேருந்து வெளியில் விழுகவே விழுகாது. நான் எடுத்து விடுற வரைக்கும் ஒரு ஒரு இலை கூட வந்து வெளியில் விழுகாது. இப்போ நான் எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் அது வெளியில் விழுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா மாவு 50% வெந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாவு வந்து நம்ம கையை வச்சு எடுத்து விடாமல் அது வெளியில் விழுகவே விழுகாது. எவ்வளோ தூரம் நம்ம மேலே எழுத்துட்டு போனாலும் நம்ம கையை வச்சு இழுத்து விட்டால் மட்டும்தான் மாவு வந்து வெளியில் விழுகும். கண்டிப்பாக 50% வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குக் பண்ணோம். இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு குக் பண்ணுறப்ப ஒரு 4 to 5 minutes தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே குக் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. 4 to 5 minutes மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பானை வச்சுட்டேன் நான். இட்லி பானையில் வச்சுட்டு மேக்ஸிமம் ஃபுல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 5 to 5 minutes நம்ம வேக வச்சோன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி அது 50% குக் ஆகிடுச்சு. ஸோ 5 minutes மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது வெந்துருச்சு நல்லா. 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வந்துருச்சு. கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. இப்போ பார்த்தா தெரியும் செமையாக குக் ஆகிடுச்சு. ஒரு இலை மட்டும் எடுத்து காட்டுறேன். ஸோ இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இதை. சில பேர் இதை வந்து அவிச்சு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மாவை அரைச்சிட்டு வந்துட்டு மாவை அவிச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் இதுவே எனக்கு வந்து ரொம்ப பெட்டரான மெத்தடாக தெரிஞ்சது. ஸோ நான் இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.